சோதிர ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்காக வரக்கூடிய சிறப்பு தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு பணப்புழக்கம் சிறப்பான முறையில் இருக்கணும், செல்வ வளம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? அதுக்குண்டான ஒரு சில வழிமுறைகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க அன்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது குபேரனுடைய அருள். குபேரன் வந்து செல்வத்துக்கு அதிபதியாக விளங்குறாரு. நம்மளுக்கு அவருடைய அருள் இருந்தது அப்படின்னா செல்வ வளம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லையா? அவருடைய அருளை நம்ம கிடைக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நம்ம இதில் பின்பற்றணும். செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் பசுவும் வெண்புறா, சில உணவுப் பொருட்கள், வாசனை பொருட்களுக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய முக்கிய பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உப்பும் ஊறுகாயும் அதிகமான முறையில் இருந்தது அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் குபேரருக்கு உரிய திசை அப்படின்னா வடக்குன்னு சொல்லலாங்க. அந்த வடக்கு பக்கமாக, அதாவது நீங்கள் சில பணப்பெட்டி வைக்கிற மாதிரியோ இல்லைன்னா அந்த பீரோலாம் வந்து வடக்கு திசையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழில் வியாபார இடங்கள்லையும் வீட்லேயும் இந்த முறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அப்புறம் குபேரருடைய அருளால் தொழிலில் லாபமும் செல்வ வளமும் உங்களுக்கு பெருகும். இவருக்கு புதன்கிழமை மிக மிக சிறப்பானது. அதுவும் பச்சை நிறம் பாசி பயிறு குபேரனுக்கு பிடித்தமானது. அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சை, அதை கொண்டு நம்ம வந்து குபேர காலத்தில் குபேரனை வழிபட்டால் நம்மளுக்கு பணம் நல்ல சிறப்பான முறையில் இருக்கும். வீட்டில் வந்து நம்ம காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து ஏற்றும் பொழுது டைமண்டு கல்கண்டு இருக்குல்ல, அதை போட்டு நம்ம தீபம் ஏற்றுனா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக செஞ்சு நம்ம பிரார்த்தனை பண்ணி அதை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரம், குபேர மந்திரத்தை நீங்கள் சொல்லி பிரார்த்தனையை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அப்புறம் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரத்தை அணிஞ்சா அவங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படும். அப்புறம் நம்மளுடைய திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு செல்வத்துக்கு ஒரு அதிபதியான கடவுள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை நம்ம தமிழ் மாதத்தில் முதல் திங்கக்கிழமை அப்படின்னு தொடர்ந்து 12 மாதமும் திங்கக்கிழமை திருப்பதி ஏழு மலையான நம்ம தரிசித்தோம் அப்படின்னா உறுதியாக நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம் இல்லாதவங்க கூட இந்த பலனை அடைவாங்க, அதாவது செல்வ வளம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பலனை அடைவாங்க. அதனால் இந்த முறையும் நீங்கள் மேற்கொள்ளுங்க. அப்புறம் அருகம்புல் இருக்கு இல்லையா, அந்த அருகம்புல் அர்ச்சனை, கற்பக விநாயகரை 1008 அருகம்புல் கொண்டு மகா சங்கட சதுர்த்தியில் அர்ச்சித்து வணங்கினா தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் செல்வத்துக்கு உரியவளாக நம்மளுடைய மகாலட்சுமி இருக்காங்க. அவங்கள வெள்ளிக்கிழமைகளில் 24 வெள்ளிக்கிழமை நம்ம தொடர்ந்து வழிபட்டால் நம்மளுக்கு பணம் நல்ல விருத்தியாக இருக்கும். அப்புறம் பச்சை பட்டு உடுத்திய லக்ஷ்மி படத்தை நம்ம வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டிட்டு வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு வசமாகும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை நம்ம சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செஞ்சால் தன லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பசுவின் கோமியம் இருக்கு இல்லையா, அதுல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தினசரி குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பசும் கோமியம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அந்த குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் கலந்து குளிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்லயும் தெளிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம பூஜை பண்ணும் போது அந்த முறையை பின்பற்றுவோம். அது தினமும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சுபிட்சமான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும். அது மட்டும் இல்லாம பசும் தயிரை நம்ம உடல் முழுக்க தடவி சிறிது நேரம் நம்ம அந்த உடம்புல வச்சுட்டு குளிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான தத்ரம் நம்மளை விட்டு விலகும்.
அது மட்டும் இல்லாமல் 45 நாட்கள் விடாமல் நீங்கள் வந்து இந்த முறையை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தத்ரம்லாம் உங்களை விட்டு தீர்ந்து பணம் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பல சிறப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும். அப்புறம் நம்ம குளித்த உடனே நீங்கள் அந்த மாதிரி பசுங்கோமியத்தை தண்ணியில் ஊற்றி குளிச்சுட்டு வரீங்க இல்லையா, அந்த குளிச்சுட்டு வந்த உடனே முதுகு தான் நீங்கள் முதல்ல துடைக்கணும். அப்படி துடைச்சா பல நன்மைகள் ஏற்படும். அதுக்கப்புறமா அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது, தலைக்கு எண்ணெய் நம்ம தடவக்கூடாது, பூஜையை வந்து நம்ம காலை பொழுதில் செய்யக்கூடாது, பிதிர்கோளை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அந்த நேரத்தில், அமாவாசை நேரத்தில் அப்படி வழிபட்டால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மூலிமா நம்மளுக்கு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு ஏற்றின உடனே பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி நூல் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. அப்படி வெளியேற்றினா பணமும் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயார் இருக்காங்க இல்லையா, அந்த தாயாருக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல சுபட்சம் இருக்கும். அப்புறம் பச்சை வலையில் வந்து தாயாருக்கு அணிவிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பசும்பாலை சுக்கர உரையில் வில்வை மரத்துக்கு நம்ம ஊற்றுனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. 24 வெள்ளிக்கிழமை இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு பணம் நல்லா கிடைக்கும். பகல் 12 மணி அளவில் அபிஜித் நட்சத்திரத்தில் திருநங்கைக்கு திருப்தியாக உணவளிச்சு அவங்களோட கையால் நம்ம பணம் பெற பணம் நம்மளுக்கு நல்லா நிலைச்சிருக்கும் அப்படின்னும் கருதப்படுது. அதுக்கப்புறம் பண பிரச்சனை நம்மளுக்கு முழுமையாக தீர்றதுக்கும் ஒரு வழி இருக்குது. முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வச்சதுக்கு அப்புறமா அதனை நம்ம பசுவுக்கோ இல்லை பறவைக்கோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான பணத்தடைகள்லாம் நீங்கும். பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையணை அடியில் வச்சுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா மறுநாள் அதை எடுத்து, அதாவது நம்ம தூங்கிட்டு அந்த மறுநாள் அந்த கட்டி வச்ச மூட்டையை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி ஓடும் தண்ணீரில் நம்ம விட்டுட்டா நம்மளுக்கு உண்டான பண பிரச்சனைகள் தீர்ந்து நம்மளுக்கு பணப்புழக்கம் நல்ல விதமாக இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் எல்லாமே மிக மிக எளிமையானது, உங்களுக்கு ஆனால் நல்ல பலனை அளிக்கக்கூடியது. இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும். ஆனால் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் தீர்க்கமாக பண்ணும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் மங்களம், பல சிறப்புகள், பல நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் குடும்பத்திலையும் நல்ல கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹா.